பிரச்சனைகளை கையாள்வது எப்படி, அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். வேதம் அறிந்தது போல எந்த புத்தகமும் மனிதனுடைய இயல்பை அறியவில்லை. நீங்களும் நானும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகும்படிக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவையான விடை வேதத்தில் உள்ளது. மற்றும் சமாதான மகிழ்ச்சியோடு வாழவும் நீங்கள் யாக்கோபா இருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒரு எதிரியிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஒரு மணி நேரத்துக்குள் உங்கள் வழியிலே வேறு ஒரு எதிரி வந்தால் உங்களுக்கு லாபான் நினைவிருக்கிறதா? யாக்கோபை கொல்லும்படி துரத்துகிறார். யாக்கோபுக்கு தீமை செய்யாதபடிக்கு லாபானை தேவன் தடுக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு யாக்கோபுக்கு விரோதமாக யார் வந்தது? தன் சொந்த சகோதரன் ஏசா. 400 மனிதர்களோடு நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்படி ஏசா வரவில்லை, மாறாக இருதயத்தில் விரோதத்தை வைத்துக் கொண்டு வந்தார். யாக்கோபின் இடத்திலே தேவன் சொன்னார், அவர் சொன்னார் பெத்தேலுக்கு திரும்பிப்போ என்று. ஆனால் யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, மாறாக யாக்கோபு சீக்கேமுக்கு போகிறார். யாக்கோபு சீக்கேமுக்கு போன பொழுது அவள் மகள் தீனால் பலாத்காரம் செய்யப்பட்டாள், அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபுவினால். அதன் பின்பாக நாம் இங்கே பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகள் பொய்யான தேவர்களை சேவிக்க துவங்கினார்கள். அது எல்லாமே பைபிளில் உள்ளது. மறுபடியும் தேவன் வந்து நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நான் இங்கேதான் உன்னை போக சொன்னேன். காரணம், யாக்கோபு தேவன் சொன்னதை கேட்கவில்லை. அவர் தவறான ஒரு இடத்துக்கு போய் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். அடிக்கடியாய் ஜனங்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவன் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்த இடத்துல இல்லை. யாக்கோபுக்கு அந்த பிரச்சனை நேரிட்டு இருக்காது. அவர் பெத்தேலுக்கு போயிருந்தால் தன் சொந்த குமாரத்தை கெடுக்கப்பட்டு இருக்க மாட்டாள். அவருக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. எதுவென்றால், அவர் பிள்ளைகள் அந்நிய தேவர்களை நோக்குவது. ஒருவேளை அவர் பெத்தேலில் இருந்திருந்தார். கடைசியாக அவர் எழுமி நாம் பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். நாம் முதலாவது அங்கே இருக்க வேண்டும். அவர் எல்லாம் தெய்வத்தையும் காதணிகளையும் எடுத்து அவைகளை அங்கே வெட்டி போட்டு சேக்கமில் வைத்தார். இப்போது லாபானிடமிருந்து விடுதலை ஆக்கின பின்பு தூதர்களை அனுப்பி அவரை ஆறுதல் படுத்தினார் மற்றும் பலப்படுத்த முடியும். மறுபடியும் பயம் அவரை மேற்கொள்கிறது. வேதம் சொல்கிறது அவர் மிகவும் பயந்தார். பாருங்கள், அவர் வெறும் பயப்படவில்லை. 7 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, ஆகையால் அவர் இந்த நேரத்தில் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தத்தையும் மறந்திருப்பார். அதன் பிறகு அவர் ஜபித்தார். அவர் செய்த சிறந்த வேலை அதுதான். அவர் அவருடைய பயத்தை ஜபமாக மாற்றினார். அவர் என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த ஜபத்தின் மூலமாய் நீங்கள் சில அற்புதமான காரியத்தை பார்ப்பீர்கள் என்று. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. நான் நினைக்கிறேன் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவனோடு நமக்கு இருக்கின்ற அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும் மற்றும் நம்மோடு உடன்படிக்கை செய்த அந்த தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆனால் அங்கே அந்த இரண்டாவது காரியம் என்னவென்று பாருங்கள். யாக்கோபு சொன்ன இரண்டாவது காரியம், இது 10 வசனம், அடியனுக்கு தேவரை காண்பித்த எல்லாம் தயவுக்கும் எல்லாம் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இங்கே யாக்கோபு தன்னுடைய சொந்த பலவீனத்தை ஒப்புக்கொண்டார். பலம் குறைவா இருக்கிறது என்று அவர் உச்சரித்தார். அது இரண்டாவது. ஆனால் இப்பொழுது அவர் தன் கோரிக்கையை வைத்தார். அவர் சொன்னார், என்னை தப்புவியும், 11 வசனம், என்னை தப்புவியும், நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பாருங்கள் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவர் தனது கோரிக்கையை வைத்தார். பிறகு அவர் வாக்குத்தத்தங்களிலே தன்னை விழும்படி செய்தார். அவர் சொன்னார், கர்த்தாவே நீர் சொன்னீர், 12 வசனம், தேவரே நீர் சொன்னீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகு பண்ணுவீரே என்று சொன்னான். ஆகவே இந்த 4 காரியங்கள் மிக முக்கியமானது. கர்த்தாவே, நீர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். கர்த்தாவே, என்னிடத்தில் பார்க்கும்படி என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கர்த்தாவே, இங்கே என் பிரச்சனை இருக்கிறது, நான் அதை உம்மிடத்திலே கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உமக்கு நினைவுபடுத்துகிறேன், நீர் அதை செய்யும். அப்பொழுது அந்த பிரச்சனைகள் தானாகவே சிந்தி சிதறி போய்விடும். காரணம், அதுதான் அங்கே நடந்தது. நான் என்ன சொன்னேன் என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பாருங்கள், தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் அந்த உடன்படிக்கையை மறந்து போவதில்லை. நாம் மறக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். பிறகு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே என்னிடத்தில் திறனும் பலனும் இல்லை என்று சொல்லுங்கள். அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை சார்ந்து கொள்ள முடியாது. உங்கள் சுயத்தையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உங்களை பார்க்க உங்களில் ஒன்றும் இல்லை. இப்பொழுது உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வையுங்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையிலே விழுந்து விடுங்கள் மற்றும் அவர் மற்ற காரியங்களை செய்ய அவருக்கு இடம் கொடுங்கள்.